அன்பர்கள் அனைவருக்கும் நமது ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக வணக்கங்கள். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2019 ஆங்கில புத்தாண்டில் ஒவ்வொரு ராசியினருக்கும் உண்டான பலன்களும் அவங்களுக்கு உண்டான அமைப்புகளும் பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசிக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 2019 எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். அஞ்சா நெஞ்சமும் தைரியமும் உடைய சிம்ம ராசி அன்பர்களே, மனதில் நீண்ட நாட்களாக எண்ணியவற்றை செயல்படுத்த முயல்வீர்கள். தன்னம்பிக்கையுடன் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். எதிர்பாராத தன வரவுகளின் மூலம் ஆதாயமான சூழல் உண்டாகும். அக்கம் பக்கத்தினரிடம் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அனுசரித்து செல்லவும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளால் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மற்றும் பயணங்கள் சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். தேவைகளை அறிந்து கடன்களை வாங்கவும். தேவையற்ற வீண் செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் பொருளாதாரம் மேம்படும். முயற்சி மற்றும் உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்கும். மனை சார்ந்த விவகாரங்களில் நிதானத்துடன் செயல்படுவோம். மனதில் ஏற்படும் தேவையற்ற சிந்தனைகளால் ஒரு விதமான சோர்வு உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயணம் மற்றும் பணி வாய்ப்புகள் சாதகமாக அமையும். குடும்பத்தில் புதியவர்களின் வருகை மன மகிழ்ச்சியை அளிக்கும், மேலும் செல்வாக்கு அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு சிம்ம ராசியில எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். இதுவரை ஏற்பட்ட விரைய செலவுகளை குறைப்பதன் மூலம் லாபம் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை களைவீர்கள். சூழலுக்கு தகுந்தாற்போல் பேசுவது உங்களுக்கு மேன்மையை தரும். விவசாயிகளுக்கு சிம்ம ராசியில எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். விவசாயம் சார்ந்த செயல்களில் தகுந்த ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நன்மையை அளிக்கும். நீர்ப்பாசன வசதிகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நிதானமாக சிந்தித்து செயல்படவும். மற்றவர்களின் பிரச்சனைகளில் தலையிடும் போது மிக கவனம் வேண்டும். வியாபாரிகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போனா, சிம்ம ராசியில வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கி அபிவிருத்தி உண்டாகும். அரசாங்கம் தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த காலதாமதம் நீங்கி சுபிட்சம் உண்டாகும். வாடிக்கையாளர்களின் மூலம் புதிய அறிமுகம் மற்றும் லாபம் அதிகரிக்கும். பொருட்களின் விலைகளை சந்தையில் சூழலுக்கேற்ப மாற்றி அமைப்பதன் மூலம் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு வாக்குவாதங்களில் நேரத்தை கழிப்பதை தவிர்த்து கல்வியில் கவனத்துடன் இருக்கவும். சந்தேக எண்ணங்களை தவிர்த்து தன்னம்பிக்கையுடன் செயல்படுவோம். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மற்றும் துறை தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு மேலோங்கும். பெண்களுக்கு சிம்ம ராசியில எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கணவரிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். நீங்கள் மேற்கொண்ட முயற்சியில் இருந்து வந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும். மனோதைரியத்துடன் செயல்படுவீர்கள். சுப செயல்களின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். தொழில் முனைவோர்கள் தொழிலில் சிறந்து விளங்குவார்கள். புதிய முயற்சிகளில் எண்ணிய வெற்றி கிடைக்கும். பணியில் இருக்கிறவங்களுக்கு சிம்ம ராசியில் என்ன மாதிரியான நல்லது இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அலுவலக பணிகளை நன்முறையில் செய்து முடிப்பதன் மூலம் நன்மை உண்டாகும். எதிர்பார்த்த இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு சாதகமான மாற்றங்களை அளிக்கும். சக ஊழியர்களின் மூலம் அனுகூலமான சூழல் உண்டாகும். அலுவலகம் சார்ந்த பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல் உங்களுக்கு உண்டாகும். கலைஞர்களுக்கு எப்படி இருக்கு சிம்ம ராசியில் அப்படின்னு பார்க்கலாம். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகளால் அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகும். மன நிம்மதி கிடைக்கும். கலைநயம் மிகுந்த செயல்பாடுகளால் அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கார அன்பர்களே, செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை வழிபடுவதால் உடல் ஆரோக்கியம் மற்றும் செல்வாக்கு உயரும். அன்பர்களே, இந்த 2019 சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டான பலன்கள், அமைப்புகள், பரிகார முறை என்னன்றத பார்த்தோம். இந்த 2019 சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல சுபிட்சமான ஆண்டாக இருக்கிறதுக்கு ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.